சரி ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் இந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படி வந்தது? ஏன்னா பார்க்கவே டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, எப்படி இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்தது? ஸோ ஆக்சுவலாக இட்ஸ் ஆல் தேங்க்ஸ் டு மை பாஸ் மிஸ்டர் விஜயகுமார். அவர் வந்து எப்படின்னா, சின்ஸ் தி ஏஜ் ஆஃப் 9 ஹீஸ் பீன் பிளேயிங் கேம்ஸ். அவர் மாமா வந்து யூஎஸ்லேருந்து கேம்ஸ் அப்படியே அனுப்பிச்சிட்டே இருப்பார். ஸோ அது ஒரு ஹாபியாக இருந்துட்டு அது ஒரு பேஷனாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அவர் என்ன நினச்சார்னா, லெட்ஸ் கிவ் இட் பேக் டு த பீப்புள். இப்போது அவர் மட்டும் விளையாடி ஹீ லைக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தேட், ஸோ வை நாட் கிவ் டு சென்னை மக்கள். அதுக்காக தான் வி ஸ்டார்டட் திஸ் கேமிஸ்ட்ரி, விச் இஸ் பேசிக்லி அ கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் கேம்ஸ். இப்போ எப்படின்னா, இப்போது கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, யூ சி த ரியாக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் பார்த்து யூ வில் பி ஹாப்பி. அதே மாதிரி தெல் பி ஆல்சோ பாண்ட்ஸ், கெமிக்கல் பாண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் பாண்டிங் ஆகும் போர்ட் கேம்ஸ். ஸோ இது வந்து வி ஹவ் ஸ்டார்டட் இன் டு காப்ரேட்ஸ் வென் வி 2017 நம்ம ஆரம்பித்தோம் ஃபுல்லி காப்ரேட்ஸ். அண்ட் தென் 2019 வி வெஞ்சர்ட் இன் டு ரீடெயில். ஸோ திஸ் இஸ் ஒன்லி அவுட்லெட் ஹியர். எக்மோரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட மாண்டிய திருவடி அல்சா மாலுக்கு ஆப்போசிட் சொன்னாலே போதும், நிறைய பேர் இங்கே தே கம் டுகெதர், தே ஹேவ் ஃபன், தட் இஸ் அவர் மெயின் மோட்டிவ். சரி ப்ரோ, நீங்கள் லைக் சொன்னீங்க இது மாதிரி ஃபன்னாக ஆரம்பித்து இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு வந்தீங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பித்து 2017 சொன்னீங்க, ஸோ அப்போ எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது உங்களுக்கு, இப்போ எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? அப்போ பார்த்தீங்கன்னா விவர் மோர் இன் டு காப்ரேட்ஸ். அப்போ வந்து காப்ரேட் என்கேஜ்மெண்ட், அப்புறம் டீம் பில்டிங் செஷன்ஸ், அப்புறம் புது புது எம்ப்ளாயீஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு இண்டக்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது, தென் நம்ம ஒரு சர்வேலாம் கண்டக்ட் பண்ணோம். சர்வே கண்டக்ட் பண்ணும்போது வி சா லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ், லைக் இந்த ஜானரில் எதுவுமே இல்லை சென்னையில். ஸோ தட் இஸ் வேர் வி டிசைடட் ஓகே லெட்ஸ் வெஞ்சர் இன் டு ரீட்டெயில் அண்ட் லெட்ஸ் சி ஹவு பீப்புள் ரியாக்ட் டு திஸ். அண்ட் ஆஃப்டர் தட் இட்ஸ் பீன் ஆல்வேஸ் அ ப்ளெசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கோவிட்ல கூட நம்ம ஒரு கேப் இருந்துச்சு, பட் ஆஃப்டர் தட் வி ஆர் பேக் டு 50% ஆக்குபென்சி ஆஸ் ஆஃப் நவ். ஹோப்ஃபுல்லி எல்லாம் போயிடுச்சுன்னா அது ரியலி குட். ஓகே ப்ரோ, இப்போ இது வந்து எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா, இல்லை அப்படி இல்லாதி யார் வேணா வந்து விளாட்லாமா, ஃபன்னாக இருக்குமா, அந்த மாதிரி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யா, ஸோ ரிகார்டிங் த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, வி பிலீவ் இன் 7+ ஆன்வர்ட்ஸ் டூ. எங்கள் ஹையஸ்ட்டு நான் ஹேண்டில் பண்ண கிளைண்ட் பார்த்தீங்கன்னா 87 இயர்ஸ் ஓல்டு கூட வந்து விளையாடிருக்காங்க. த பிளேட் ஸ்ட்ராட்டஜி கேம் ஆல்சோ. 3 வருடங்கள், 3 ஜென்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இட்ஸ் குட், அட்லீஸ்ட் ஈவன் தே ஹேவ் த இனிஷியேட்டிவ் டு கம். இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் விட்டுட்டு ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக ஏறுறது இந்த காலத்தில். யா, திஸ் இஸ் த ரியல் பர்ஃபெக்ட். ஸோ சொன்னால் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக 87 ஏஜ் அப்படிலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் வியூ. ஸோ நம்ம உள்ளே போய் கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு 2000s அண்ட் 10 1000s எடுத்துக்கோங்க ஈச். 10 1000. யா, இந்த ஏசி சுவிட்ச், ஏசி ரிமோட் பாஸ் பண்ணுங்க. எங்க ட்ரை மோட்ல இருக்கு, ஃபுல்ல தான் இருக்கா? ஓகே ஓகே. One, two, three, four, five. Okay? இப்போ we'll start off the game. So, game-ஓட பேர் பார்த்தீங்கன்னா, it's called For Sale. Okay? For Sale. For Sale. Yeah. இதில் game mechanics பார்த்தீங்கன்னா, it's called simultaneous action selection. அது செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு புரிய வரும் அது என்னதுன்னு. அதுக்கப்புறம் பிட்டிங் இருக்கும் இதில், சரிங்களா? பிட்டிங். ஓகே? Now, இந்த game-ல பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்டாக ஹேண்ட் மேனேஜ்மெண்ட் கூட இருக்கும். அது செகண்ட் ஃபேஸில், அது கூட நான் அந்த ரெண்டு கேம் மெக்கானிக்ஸ் நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லிடுறேன். நவ் இஃப் யூ சி தெர் ஆர் ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 1 to 30. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 to 30 ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் இருக்கும். அண்ட் 30 இஸ் த ஹையஸ்ட், 1 இஸ் த லீஸ்ட் வேல்யூ.
ஸோ இப்போ இதனால ஷஃபில் பண்ணிட்டு வீல் கீப் இட் ஹியர் அண்ட் இதில் வீல் ஓப்பன் த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இப்போ அஞ்சு பேர் இருக்கீங்க இல்லையா ஸோ வீல் ஓப்பன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் டு மேக் இட் ஈஸி ஃபார் த பீப்புள் ஹியர் நம்ம என்ன பண்ணுவோம் இதுவே அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடுவோம் ஸோ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண பிறகு இப்போ வி வில் ஸ்டார்ட் த பிட்டிங் ஸோ இந்த கேமோட கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இப்போ பிட்டிங்ல வச்சு சார் வந்து ஹி ஸ்டார்டிங் வித் 1000 இப்போ சார் வந்து 2000 போடுறாரு பிகாஸ் இட் ஹேஸ் டு பி மோர் தென் த ப்ரீவியஸ் நம்பர் இப்போ அடுத்தது நீங்கள் போடுங்க சார் ஆ இதை விட ஜாஸ்தியாக போடணும் பர்ஃபெக்ட் 3000 4000 இது உங்கள் முன்னாடியே வச்சுக்கோங்க ஸோ தட் வில் சி ஓகே 5000 இப்போ சார் வந்து லெட்ஸ் சே ஹீஸ் புட்டிங் 5000 பிளஸ் 1000 6000 இப்போ லெட்ஸ் சே இவர் பாஸ் பண்ணுறாரு இப்போ சார் வந்து பாஸ் பண்ணுறாருனா ஹீ கேன் பாஸ் பட் ஒரு கேட்ச் என்னன்னா ஹீ வில் லூஸ் ஹாஃப் த மணி மீனிங் ஹாஃப் த மணி வில் கோ டு த பேங்க் அதுக்கப்புறம் ஹீ வில் கெட் த லீஸ்ட் வேல்யூ கார்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் பாஸ் பண்ணதால ஹீ வில் கெட் த லீஸ்ட் வேல்யூ செகண்ட் இப்போ சப்போஸ் இவர் பாஸ் பண்ணணும்னா தேர் இஸ் நோ 500 இன் த கேம் ஸோ 3000க்கு பாதி என்னது 1500 பட் வி வில் டேக் த ஹையர் நம்பர் ரவுண்ட் ஆஃப் அப்படி பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் போகும் அவருது 2000 ரூபாய் போயிடுச்சுன்னா ஹீ வில் கெட் த செகண்ட் இப்போ நீங்கள் வேணும்னா யூ கேன் கீப் இன்க்ரீசிங் த பிட் அண்ட் உங்கள் மூணு பேருக்குள்ளே போட்டி வைக்கலாம் ஆர் லெட்ஸ் ஜஸ்ட் இமேஜின் தட் ஷீ இஸ் ஆல்சோ பாசிங் பாதி கேஷ் போயிடுச்சு ஷீல் கெட் திஸ் சார் கூட பாஸ் பண்ணுறாரு பாதி கேஷ் போயிடுச்சு அண்ட் ஹீல் கெட் திஸ் அண்ட் சார் ஹீ கே நாட் பாஸ் ஏன்னா எல்லோரும் பாஸ் பண்ணதால ஹீ வான் த பிட் ஸோ இவரோட இந்த மொத்தம் காசும் வில் கோ டு த பேங்க் அண்ட் ஹீ வில் கெட் திஸ் ப்ராப்பர்ட்டி கார்டு ஸோ என்ன மாதிரி சின்ஸ் எல்லாம் 30 cards அஞ்சு பேர் இருந்தாலும் 6 ரவுண்டுக்கு போகும் 6 ரவுண்ட் முடிஞ்ச பிறகு லெட்ஸ் சே ஈச் ஆஃப் யூ ஹேவ் 6 cards 3 4 5 3 4 5 5 ஓகே எல்லாரும் இப்போ ஹேண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கையில் எல்லோரும் கார்ட்ஸ் வைப்பீங்க அண்ட் யூ வில் அரேஞ்ச் இட் இன் யுவர் ஆர்டர் ஓகே So the objective of the game here is யார் கிட்ட ஜாஸ்தியான கேஷ் இருக்கோ அவங்க தான் வின்னர் இந்த கேமில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பையிங் ஃபேஸ் நீங்கள் முடிச்சிட்டீங்க 6 ரவுண்டு முடிஞ்ச பிறகு தான் இந்த கார்ட்ஸ் தான் வரும் உங்களுக்கு 6 ரவுண்டில் என்ன மிச்சம் இருக்குதோ அது உங்களுக்கு தான் சரிங்களா கேஷில் நவ் கம்மிங் டு த செல்லிங் ஃபேஸ் செல்லிங் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி அதே தான் பட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது தேர் பி செக்ஸ் இந்த செக்ஸ்லாம் டாலர்ஸில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து $15,000 வரைக்கும் இருக்குது $15,000 தான் இஸ் த ஹையஸ்ட் இப்போது 1 2 3 4 அண்ட் ஒன் மோர் பிளேயர் 5 ஓகே ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணுவோம் வீல் அரேஞ்ச் இட் இன் தி அசெண்டிங் ஆர்டர் டு மேக் இட் ஈஸி இப்போது சைமல்டேனியஸ் ஆக்ஷன் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் யூ வில் பிளேஸ் ஒன் கார்ட் டவுன் ஆனால் வேல்யூ என்ன போட்டிருக்கீங்கன்னு காமிக்கக்கூடாது இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன இருக்குதுன்னா சப்போஸ் the highest value ungalkulla yaar highest value podringlo highest check kadigum lowest value yaardo lowest check kadigum idhula or chinna strategy irukke first round or round potu paarenga then I'll tell you how ellarum pottingla or card cool so this is a simultaneous action selection where all of you put together and then we flip open so ipo let's go from the lowest to the highest ஸோ லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 திஸ் இந்த ப்ராப்பர்ட்டி இப்போது பேங்க்கு போயிடும் யூ வில் கெட் த செக் 6க்கு அப்புறம் இது 17 அதுக்கப்புறம் 7 யார் இது 28 சார் வருது அண்ட் 30 இஸ் த ஹையஸ்ட் இப்போது ஸ்ட்ராட்டஜி இதில் என்ன இருக்குதுன்னா 1 to 30 இந்த நம்பர்ஸ்லாம் போயிடுச்சு இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ தேட் ஃபர்தர் கேமில் நீங்கள் வந்து ஐடியா பண்ணிவிட்டு யூ வில் ட்ரை டு கீப் த ஹையர் நம்பர்ஸ் ஓகே ப்ராபபிலிட்டிஸ் தான் பார்ப்பீங்க ஸோ அதே மாதிரி நவ் ஒன் எக்ஸ்ட்ரா ரவுண்ட் வில் பி ஓப்பன் த சேம் 6 rounds இதில் போயிடும் அண்ட் திஸ் ப்ளஸ் யுவர் ரிமைனிங் கேஷ் வில் சே ஹூ த வினர்ஸ் சரிங்களா இதுவும் இதுவும் சேர்த்தா தான் நம்மளுக்கு வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்
யார்கிட்ட ஹையஸ்ட் இருக்கோ அவங்க தான் கேமில் வேணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் த ப்ராப்பர்ட்டி, பையிங் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்க, அதுக்கப்புறம் செல்லிங் ஃபேஸ். இந்த க்ரீன் டெக்லாம் இதுங்க போட்டுருங்க. All right, so the name of the game is Ghost Blitz. Okay, it's a very famous German crowd loving game. All right, and the game mechanics is color pattern recognition and hand-eye coordination game. Okay, objective of the game is to secure maximum number of cards. The player who is going to get the maximum number of cards will win this game. Okay, now before we start with this game, there is a story behind this game. Like, once there is a ghost called Baldwin. He suddenly entered in a room and found a camera. With the help of that camera, he started clicking pictures of some objects which were in that room. Okay. Now, somehow that camera malfunctioned and took some pictures with wrong colors. So basically, we are trying to help Baldwin to find out the correct answers from these pictures which are in card shape. Okay. Now, in this game, we are going to get two types of cards. Okay. One will be type 1 and second one will be type 2. Alright, so this is type 1 card and this is type 2 card. Alright, in this game each player will get the chance to flip their card. Okay, it will go like turn by turn. Suppose it's my turn and I flip this card from this deck of cards and I'll flip this in the center. Okay, now including me, what we are gonna do is we will try to find out the right answer from this card. Okay, now can you just tell me what is the right answer in this card? The red chair, because the color is matching with this picture. But the goose we have is white and in this picture the goose is gray, so it cannot be the right answer, right? So the person who is going to grab the right answer will get this card. Suppose he grabbed the right answer, he will get the card. Okay, now one more example from the similar kind of card. What do you think is the right answer? The mouse. So you just need to grab it, right? Now let's come to the type 2 card. Now can you just tell me what would be the right answer in this card? Nothing is matching, right? So what we are going to do is, first we will eliminate few things in this card, then we can find the right answer. How? First we will eliminate the color. We eliminate the gray, then white is gone. Now we will eliminate the object here. First we will eliminate the chair, then bottle. What is left is the blue book. You can see the blue color is not here and the book is not here. So the odd one will be the right answer in this type of card. Okay, so the player who is going to grab the odd one out will get this card. Okay, so I'm giving you one more example. What do you think is the right answer in this card? Nothing. So you just need to choose the odd one. So what is the right answer for this type of card? The same book, a ghost. No, you can see the ghost was, because white is not here and the ghost is not here. So you just need to pick the odd one. Not here, right? See, the color is here, sir. Blue color, right? So these are the type of cards. Now, in this game, what will happen is some player is going to touch or grab the wrong answer. So what will happen if you touch or grab the wrong one? You will have to give away one of your cards if you have a card at that point of time. And the person will be lucky person if that person does not have a card at that point of time. Because in the next turn, if you got a card or not, it does not matter. You don't need to give away any of your cards afterwards. Okay? So these are the rules. So I'll just shuffle the cards. And you can start playing this game. All right, so who's going to start? Who's the youngest one here? Okay. Youngest one. Okay. So it will go like clockwise. Okay. If he starts from here, then the turn will go like this. Okay. And one more thing is, suppose you're flipping a card, you always flip the card straight away. You don't do like this, that I'll see first, then every other player is going to see it. Just take a card and flip it right away. Okay, so you can start. Enjoy the game. Thank you. Yeah, welcome.
Shall we start? Okay. Alright. So, the name of the game is Taco Cat Goat Cheese Pizza. You can see the name of this game. You just need to remember this. It will be in a series throughout the game. Okay? Taco Cat Goat Cheese Pizza. Now, the game mechanics is, it's a fully dexterity based game. Okay? And the objective of the game is to get rid of all the cards that you got. Okay? Because in this game, I'm going to give you the cards in similar divisions. Okay? Now, let's come to the type of cards in this game. Okay? All right. So, in this game, you are going to get five types of normal cards. Okay. Taco, cat, goat, cheese, pizza. Okay. These five cards. And one more thing is, there will be four animal cards in this game. So, we'll come to that later. Okay. Just keep it aside. Now, suppose we four people are playing. Okay. So, what I'll do is, I'll divide the cards in similar division, approximately for now. Okay. Like this. Suppose it's my turn. So, what I'll do is, I'll take one card. I don't know what card I'm having. Okay. But I just need to say taco at first. When I play one card at the beginning, I'll say taco. Then, you'll take one card from your deck of cards and you'll say cat. It should be in this chain. So, you'll say cat. Alright, you place it like this. You will say goat. Now you will say cheese. Right? I'll say pizza. Now the sequence will go on until the spoken word and the given card is matched. Okay? So I said pizza. You will start with the taco again. Taco. No, goat. It should be in the series. Okay? So what do you say? Goat. I'll say cat. Goat. Cheese only. Oh, goat after the cheese. Sorry for that. So it should be goat after the cheese. You say? Pizza. Taco. Goat. Cat. Cat. That is the thing I just told you, that you just need to remember this state. Okay? So you said what? Cat. Cat. So after that, the goat will come. So I'll say goat. Now, you can see the spoken word and the given card matches. So, including me, what we are going to do is, we will try to be the first person to tap on the cards. Okay? Then, what will happen? The last person who tap will get all the cards. Because, at the beginning I told you that the game objective is to get rid of all the cards. So, gaining more and more cards will be dangerous for you. Okay. So, you will always try to be the first person to tap on the cards. If you be the last person, you will get the cards. Suppose I was the last person. So, I'll get all the cards and arrange it and put it under my deck of cards. Now, as I lost this turn, the sequence or the chain will start with me again. I'll say tap. So, it will go like turn by turn until the spoken word and the given card matches. Okay? So, we are done with the normal card. Now let's come to the animal cards. Okay. Suppose the chain, I'll start the chain. I'll say taco. You will say cat. Just do it like this right now. Goat. Cheese. I'll say pizza. Now you can see we got the monkey card here. So once you get the animal card, at that point of time, we all will try to be the first person to tap on the cards. But the thing is, before that, we will try to copy the gesture of that animal. Okay. Suppose it's a monkey, we will do like this, then tap. Okay? When you see an animal card, first try to do the gesture, then tap. If you be the last person to tap, you get the cards. Okay? Now, if you get a squirrel, what you will do? You will do like this and tap. Okay? If you got a rhino, you will do like this and tap. Okay? If you got an elephant, you will do like this and tap. Okay? So, if you be the last person, you got the cards. Okay. Alright?
So it's all about the cars, the normal cars and the animal cars. Now let's talk about the rules in this game. Okay, there are some rules. What are the rules? You cannot break the chain. As you saw, the chain should be maintained. Taco, cat, goat, cheese, pizza. Until the spoken word and the given card matches, this should be like going on in a chain. Alright? So if somebody breaks the chain, suppose I give a card and say taco, it should be cat after that, but you said goat. So you broke the chain, so what will happen? You get the card. Okay? Now, one more rule is no flinching is allowed. Okay. Like suppose taco, you said cat, and someone among us thought like maybe it's the matching. So they will try to attempt it. And after a few seconds they will realize, no, I'm doing wrong. So this flinching is not allowed. If somebody do like that, yeah, that person will get the card. Okay. Now one more rule is doing the wrong gesture of animal. Suppose you got an elephant, you got an elephant in the center, but you did the gesture of a monkey. So you will get the cards. Okay. Right? So wrong gestures are not allowed, flinching is not allowed, no break, like breaking chain is not allowed, and if somebody does not tap, will they get the cards. Okay? So now I'll just divide the cards among you. All right, so 1, 2, 3, 5. Okay, now just give me a count that how many cards you got. I'll do that way. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. You got 15? 13. 13. 12. 10. Okay, give me 5. I'll take 5 from here. And you cannot see the cards, okay? 5. You got 12. Give me 12. 13. Give me 3. Now I'll divide it. Done. Okay, so you got the all the cards, so you can start playing. Done.